வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கல்ஃப் தமிழா. இது கத்தாருக்கான குட்டி குட்டி செய்திகள். கத்தாரை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷமாவே வந்து புது புது டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்லாட்டினா கண்டுபிடிப்புகளா இருக்கட்டும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. அந்த வரிசையில இப்போ புதுசா டிஜிட்டல் மீட்டர், அதாவது ஸ்மார்ட் மீட்டர்னு எதுக்கு வந்து மாறி இருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து ஐஓடி டிவைஸா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிமெண்ட் நிறுவனம் தான் இதை தயாரிக்க உள்ளாங்க. ஸோ வோடஃபோன் வந்து அந்த நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து பாத்துக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் மேற்கொண்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் தரமா மீட்டர் வந்து கிட்டத்தட்ட 600,000 எண்ணிக்கை வந்து கத்தாரில் இருக்க எல்லா வீடுகள் மற்றும் ஆஃபீஸ் இது போன்ற அனைத்து இடங்களிலும் இன்ஸ்டால் பண்றதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க. தற்போது வரைக்கும் 42% வந்து இதை நிறைவடைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 49% வந்து இந்த பணிகள் நிறைவடையும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா அடுத்த வருஷம் 2வது காலாண்டுக்குள்ள ஒட்டுமொத்தமா 420,000 அந்த மாதிரி ஸ்மார்ட் கரமா மீட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஓவராலா இந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 2023 இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிவடையும்னு எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம், இதெல்லாம் எதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் மீட்டராக மாத்துறாங்க, இதுல என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு கத்தார் கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதாவது குறிப்பா கரமா சைட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்மார்ட் மீட்டரா இருக்க காரணத்தினால ரீடிங்கை வந்து நேரில் போய் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல் கட்டமாக அந்த ஏரியாவில் வெளில இருந்துக்கிட்டே அவங்களால ரீடிங்கை நோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மீட்டர்லேருந்தே அந்த பர்டிகுலர் தேதி வந்தோடனே மீட்டரில் எவ்வளோ ரீடிங் இருக்குன்னு அவங்களோட சென்ட்ரலைஸ்டு சர்வருக்கு வந்து டேட்டா போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க போனோம்னா ஃபியூச்சரில் ரீடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு அவங்க சென்ட்ரலைஸ் சர்வருக்கு போயிடும். அதுபடி ஆட்டோமேட்டிக்காக பில்லு வந்து அவங்களோட இமெயில் ஐடிக்கோ இல்லாட்டினா வந்து போஸ்டல் மூலியமாகவோ அவங்களுக்கு வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக மேனுவல் ஆப்ரேஷன் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறிடும் கரமாவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக உணவு வந்து வேஸ்டாகிறதை கட்டுப்படுத்துறதுக்காக இப்போ மற்றும் ஒரு புதிய முயற்சியில் வந்து கத்தார் அரசாங்கம் ஈடுபட உள்ளாங்க. அதன்படி December 1st காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து நீங்கள் கத்தாருக்குள்ளே இம்போர்ட் பண்ணோன்னா மினிஸ்ட்ரி கிட்ட வந்து ப்ரியாராக வந்து அனுமதி வாங்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்குடா மினிஸ்ட்ரி கிட்ட வந்து நம்ம தேவையில்லாமல் சொல்லணும் இந்த மாதிரி காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு மினிஸ்ட்ரி சைட்லேருந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கத்தாரில் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து இன்வென்ட்ரி எவ்வளோ வச்சுருக்காங்கங்கிறத வந்து அவங்க கண்காணிச்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. இதன் மூலமாக சரியாக பிளான் பண்ணோம்னா வேஸ்ட் ஆகிறத வந்து நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ குவாரண்டைன் விதிகளும் நிறையா இருக்குது, இந்த மாதிரி வந்து கொரோனா மாதிரி வைரஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்காகவும் அவங்க பிளான் பண்ணுறதுக்காக திட்டமிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அடுத்த மாதம் வந்து நம்ம காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து இறக்குமதி செய்யணும்னா இந்த மாதம் 1st to 20th அமைச்சகம் அறிவிச்சிருக்க ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இம்போர்ட் ரெக்வஸ்ட் அட் தி ரேட் ஆஃப் MME.gov.qa இமெயிலுக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது வந்து யாருன்னு நம்ம பார்த்தோம்னா ஃபுட் அண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டோட இயக்குனரான டாக்டர் மூச தல் மாரி அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், அல்துமாமா மைதானம் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வந்து இனாகிரேஷன் ஆயிட்டு அமெரிக்க ஃபைனல் மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பல ஈவெண்ட் வந்து இனாகிரேஷன் மேட்சப்பாக நடந்துச்சு, வான வேடிக்கை ஆகட்டும் இல்லாட்டினா சிறப்பான டான்ஸ் ஷோ அந்த மாதிரி இதாக ஆகட்டும் இதெல்லாமே நடந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒருவேளை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க, உங்களுக்கு மற்றும் ஒரு 2 ஆஃபர் தான் இருக்குது. அது என்ன அதுன்னா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட மற்றும் 2 புதிய கிரவுண்டான அல்பையாட் மற்றும் ராஸ் அபுபாட் ஸ்டேடியம் வந்து ஓப்பன் ஆக போகுது. அது வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா November 30th தான் ஓப்பன் ஆக போகுது. இதில் வந்து அல்பையாட் மைதானத்தில் கத்தார் வெர்சஸ் பக்ரைன் மேட்ச் வந்து நடக்க போகுது. அதே நாளில் ராஸ் அபுபாட் மைதானத்தில் UAE வெர்சஸ் சிரியா மேட்ச் நடக்க போகுது. ஸோ இதில் எந்த ஸ்டேடியம் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. கத்தார் மேட்ச்சுக்கு போனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேட்சஸ்லாம் எந்த டோர்னமெண்ட்டை கீழே விளாட்றாங்க அப்படின்னா அரப் கப்புக்கு கீழே தான் விளாட போகிறாங்க. அண்ட் ஃபேன்ஸுக்கான முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் வந்து டிக்கெட் ரேட்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போகாமல் இருந்திருக்கீங்க. பட் லாஸ்ட் டைம் சேலுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 பர்சனுக்கான டிக்கெட் வந்து வெறும் 25 கத்தார் ஏரியாலுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே சீப்பான ரேட் தான். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல வருபவங்களுக்கே முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போய் முன்னே வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த டிக்கெட் வந்து என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே புக்கிங் ஆரம்பிக்குது. FIFA.com/ticketங்கிறதுல வந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து உங்களால் டிக்கெட்டை புக் பண்ண முடியும்.
அடுத்ததா இன்னைக்கான கத்தார் நியூஸ பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்துல புதுசா பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 82 ஆயிருக்கு. இதுல கத்தார்க்குள்ளேயே பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 63 ஆகவும் புதுசா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களோட எண்ணிக்கை 19 ஆகவும் இருக்கு. அதே சமயத்துல குணமடைஞ்சவங்களோட எண்ணிக்கை கடைசி 24 மணி நேரத்துல 66 ஆயிருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரே ஒரு நபர், அதுவும் 41 வயது நபர் ஒருவர் இறந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கத்தாரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தற்போதைய நிலையிலும் கூட ஆக்டிவாக இருக்கவங்களோட மொத்த எண்ணிக்கை மீண்டும் 1000 தாண்டி இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் 1003 அண்ட் இது வரைக்கும் மொத்தமாக கத்தாரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 238518 அண்ட் குணமடைஞ்சவங்களோட மொத்த எண்ணிக்கை இது வரைக்கும் கத்தாரில் 236906 அண்ட் இறந்தவங்களோட மொத்த எண்ணிக்கை இது வரைக்கும் கத்தாரில் 609 சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்க அறிக்கையில் இருக்கு. நம்ம சேனல்ல கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அல்கோர் பார்க் ஜூல வந்து புதுசாக வந்து அனிமல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தோம். இப்போ மக்களை கவரும் வகையில மற்றும் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி கிட்டத்தட்ட 40 அணில்களை வந்து ஃப்ரீயா விட்டுருக்காங்க. எந்த கூண்டுலையுமே போடாம பார்க்குக்குள்ள சும்மா சுத்த விட்டுருக்காங்க. அண்ட் வந்து அந்த அணில்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து நேரடியாக போயிட்டு தொடலாம், அவங்களுக்கு அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மக்களிடையே வந்து ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கோட ஜென்ரல் சூப்பர்வைசரான முகமது அல் கயாரின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக கத்தாரில் மற்றும் ஒரு புதிய டெக்னாலஜி இன்வென்ஷனாக கத்தாரில் இருக்க கமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும் இல்லாட்டினா கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், இனிமேல் நீங்களே வந்து செல்ஃபாக வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு புதிய கார்டு வேணும் அப்படி இல்லாட்டினா பழைய கார்டு வந்து தொலைஞ்சி போச்சு அதை திருப்பி வாங்கணும், அப்படி இல்லாட்டினா எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அதை வந்து ரினியூவல் பண்ணிட்டு புது கார்டு வாங்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து பேங்க்குக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா வந்து மொபைல் ஆப்பில் வந்து இந்த சர்வீஸை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து டைரெக்டாக வந்து கியாஸ் மிஷின்லேயே, அதாவது செல்ஃப் சர்வீஸ் மோட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு அந்த செல்ஃப் சர்வீஸில் என்னென்ன ரீசன்லாம் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா வித்தின் 2 நிமிஷத்தில் வந்து உங்கள் கையில் கார்டு கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு முதல் கட்டமாக வில்லாஜியோ மால் பிரான்ச்லேயும் அல்வக்ரா அவென்யூ பிரான்ச்லேயும் தான் வந்து இந்த சர்வீசஸை வந்து இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஸோ மக்களிடையே எப்படி வரவேற்பு கிடைக்கிறதுங்கிறத பொறுத்துட்டு மீதி பிரான்ச்லேயும் இதை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அல்சகனியா நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துடன் இணைந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து தெருவில் இருக்க அந்த நடைபாதை கடைன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்க கடையில் வந்து திடீர் ஆய்வுகளில் வந்து ஈடுபட்டாங்க. அந்த மாதிரி இருந்த கடைகளை கிட்டத்தட்ட லைசன்ஸ் இல்லாமல் நடத்தப்பட்டு வந்த 10 கடைகளை வந்து தற்காலிகமாக மூடப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வேர்ல்டு கப் மேட்சை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் தான் நடந்துச்சு. இதில் ஸ்ரீலங்கா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அடுத்தது வேர்ல்டு கப்லேயே மிகவும் எதிர்பார்த்துட்டு இருந்த மேட்ச் தான் இந்தியா பாகிஸ்தான். பட் ஆனால் இந்தியாவுக்கு இதில் வந்து செம்ம அடி உழுந்துச்சு. பாகிஸ்தான் வந்து செம்மையாக ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்சை. ஃபஸ்ட்டு பேட்டிங் செஞ்ச இந்தியா வந்து 151 ரன்னை வந்து தட்டு தடு மாதிரி அடிச்சிருந்தாங்க. பட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக 1 விக்கெட்டு கூட விட்டு கொடுக்காம 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைய நிலைமையில் பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீலங்கா இருக்காங்க. குரூப் 2 பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கனால பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்தியா வந்து தோத்தனால லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்தபடியாக நாளைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது. அது யாருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் தான். ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸே தோக்கடிச்சுட்டு கெத்தாக இருக்காங்க. ஸ்காட்லாண்ட் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் இல்லாமல் அந்த குவாலிஃபிகேஷன் ஆடினாங்களா அந்த மேட்ச்சில் வந்து ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததான் இன்றைக்கான கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 208 கத்தாரி ரியாலாக இருக்குது. இதுவே 24 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 220 கத்தாரி ரியாலாக இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1 கத்தாரி ரியாலுக்கு நிகரான ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு 55.17031 ஸ்ரீலங்கன் ரூபாயாக இருக்குது. இதுவே இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பை பார்த்தோம்னா 1 கத்தாரி ரியாலுக்கு 20.32162 இந்திய ரூபாயாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான நியூஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.